பெல்ஜியம் சென்றுள்ள ஸ்ரீலங்கா பிரதமர் ரணில் விக்ரமசிங்க, அந்நாட்டு பிரதமர் சார்ல்ஸ் மிஷேல் மற்றும் இளவரசர் லோவிரான் உள்ளிட்ட பெல்ஜியத்தின் உயர்மட்ட அதிகாரிகளுடன் கலந்துரையாடல்களை நடத்தவுள்ளார். அதேவேளை ஐரோப்பிய ஒன்றியத்தினால் ரத்து செய்யப்பட்ட ஜிஎஸ்பி பிளஸ் வரி சலுகையை மீளப் பெற்றுக் கொள்வதற்காக ஐரோப்பிய ஒன்றியத்தின் தலைவர்கள் மற்றும் தலைமை அதிகாரிகளுடனும் பிரதமர் கலந்துரையாடல்களை நடத்தவுள்ளார். பிரதமர் அலுவலக பிரதானியான சட்டம், ஒழுங்கு மற்றும் தெற்கு அபிவிருத்தி அமைச்சர் சாகல ரத்நாயக்க, பிரதமர் செயலாளர் சமன் ஏகநாயக்க, மேலதிக செயலாளர் சமன் அதாவுதா ஹேட்டி உள்ளிட்ட பலர் இந்த விஜயத்தில் இணைந்து கொள்ளவுள்ளனர். ஸ்ரீலங்காவில் மோசமடைந்திருந்த மனித உரிமை மீறல்கள் மற்றும் அவை தொடர்பில் பொறுப்பு கூறும் கடப்பாட்டை நிறைவேற்ற அப்போதைய ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தலைமையிலான அரசாங்கம் நிராகரித்து வந்ததையடுத்து ஸ்ரீலங்காவிற்கான ஜிஎஸ்பி பிளஸ் வரி சலுகையை ஐரோப்பிய ஒன்றியம் கடந்த 2010 ரத்து செய்தது. இதன் காரணமாக ஸ்ரீலங்காவின் பிரதான வெளிநாட்டு வருமான மார்க்கமாக இருந்த தைத்த ஆடை ஏற்றுமதி பெரும் பின்னடைவை சந்தித்ததுடன் தைத்த ஆடை தொழிற்சாலைகள் மூடப்பட்டுள்ளன. எவ்வாறாயினும் 2015 ஜனவரி 8 இடம்பெற்ற ஆட்சி மாற்றத்தை அடுத்து ஏற்படுத்தப்பட்ட மைத்ரி ரணில் தலைமையிலான தேசிய அரசாங்கத்தின் நல்லிணக்க பொறுப்புக்குரல் நடவடிக்கைகள் மற்றும் சட்டம், ஒழுங்கு, ஜனநாயகத்தை நிலைநாட்டுவதற்கான முயற்சிகள் ஆகியவற்றை அடுத்து ரத்து செய்யப்பட்ட ஜிஎஸ்பி பிளஸ் வரி சலுகையை மீளப் பெற்றுக் கொடுக்க ஐரோப்பிய ஒன்றியம் கொள்கையளவில் இணக்கம் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இதற்கமையவே பாரிய பொருளாதார நெருக்கடியை எதிர்நோக்கியுள்ள ஸ்ரீலங்கா அரசாங்கம் எப்படியாவது மீள ஜிஎஸ்பி பிளஸ் வரி சலுகையை பெற்றுக்கொள்ளும் முயற்சியை மேற்கொள்ளும் நோக்கில் ஸ்ரீலங்கா பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே பெல்ஜியம் விரைந்திருக்கின்றார். இந்த விவகாரம் தொடர்பில் ஐரோப்பிய ஒன்றியத்துடன் ஸ்ரீலங்கா அரசாங்கம் பலகட்ட பேச்சுவார்த்தைகளை அண்மைக்காலமாக நடத்தி வந்த நிலையில் முக்கிய கட்ட பேச்சை நடத்த பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே தலைமையிலான குழு இன்றைய தினம் பிரசல்சிற்கு பயணிக்கின்றது.